சொப்பனந்தான் குறைசிக்குள்ள வீரம், குறைசிக்களோட பெருமை, குறைசிக்களோட கண்ணியம். ஏதாவது ஒரு போட்டியில ஜெயிக்கணும்னா உமர்தான் சரியான ஆள். யாராவது இறை தூதர் மரணம் அடைஞ்சிட்டாருன்னு பேசுனா அவங்க கூட என் வாழ்தான் பேசும். அப்படி இல்லாலி, வாழ்க்கையின் மிகச்சிறந்த பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறேங்கிறத மறந்துடாத. நீ முகமதை எப்போதும் பாதுகாக்கணும். இந்த முகமது நரகம் வேற உலகத்துல இருக்குன்னு தானே சொல்றான். அது இங்க தான் இருக்கு. யார் அதிக நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ் கிட்ட அதிகமான நன்மைகள் கிடைக்க தகுதியானவங்களா இருப்பாங்க. நான் மட்டும் அது வரைக்கும் உயிரோடு இருந்தா நிச்சயமா நான் வந்து உங்களுக்கு உதவி செய். இறை தூதர் மட்டும் தடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் இவங்களோட போரிட்டு இருப்பேன். அதுக்கு வழி இல்லாம போச்சு. உங்கள முகமதுக்கு அடிபணிபவர்கள் தெரிஞ்சுக்குங்க. முகமது என்பவர் மரணிச்சிட்ட. உங்கள அல்லாஹ் அடிபணிபவர்கள் தெரிஞ்சுக்குங்க. அல்லாஹ் என்றென்றைக்கும் மரணிக்காமல் உயிருடன் இருப்பவர். ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க, அதுக்கப்புறம் பாருங்க மன்னா. நீங்களே உங்க எல்லாரையும் உங்க கையால என்கிட்ட புடிச்சு கொடுப்பீங்க. இப்ப வாங்க மோதி பார்க்கலாம். உன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? உமர் பின் கத்தாப்.